السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا، يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, குழந்தை வளர்க்கக்கூடிய முறைகளை பற்றி தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து வருகிறோம். அதில் குழந்தைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும், குழந்தைகளை அல்லாஹ்விடத்தில் எவ்வாறு கேட்க வேண்டும், குழந்தை பிறந்துவிட்டால் அந்த குழந்தைகளோடு எவ்வாறு நாங்கள் பேச வேண்டும், பழக வேண்டும், அந்த குழந்தைகளுக்கு மத்தியில் எங்களினுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றெல்லாம் நேற்றைய தினம் வரை நாம் பார்த்தோம். இன்றைய தினம் அந்த குழந்தை வளர்க்கக்கூடிய விஷயங்களினுடைய தொடர்ச்சியாக குழந்தைகளை பொறுத்தவரையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதையுமே மிகவும் விரைவாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஆற்றலை அல்லாஹ் எம்மை விடவும் குழந்தைகளுக்கு அதிகமாக கொடுத்திருப்பான். அதைத்தான் இன்றைய அறிஞர்கள் சொல்கிறார்கள், குழந்தைகளினுடைய செவிப்புலனை விட பார்வை புலனுக்கு தான் குழந்தையாக இருக்கும் பொழுது அதிகமாக சக்தி இருக்கும். நமக்கெல்லாம் பார்வை புலனை விட இப்பொழுது செவிப்புலன்கள் எதை கேட்கிறோமோ, நமக்கு ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த காதுகளால் கேட்டால் கூட ஓரளவிற்கு எங்களால் புரிந்து கொள்ள முடியும், அதை மறக்காமல் நாங்கள் மனப்பாடம் செய்து கொள்ள முடியும். ஆனால் குழந்தைகள் பிறந்ததிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்திலிருந்து அதனுடைய பார்வை புலன்கள் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பித்துவிடும். ஒரு 10 வயது வரை குழந்தையினுடைய பார்வைகள் தான் குழந்தைகளுக்கு அதிகமான மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் தான் இன்றைய கல்வி திட்டங்கள் கூட வெறும் எழுதக்கூடிய கல்வியாக இல்லாமல் இமேஜ் கல்வியாக, இதையெல்லாம் இன்றைக்கு அதிகமாக நீங்கள் பார்க்கலாம், கல்விகள் எல்லாம் இன்றைக்கு இமேஜ்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், குழந்தைகளினுடைய பார்வைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குழந்தையாக இருக்கும் பொழுது அதிகமான சக்தியை கொடுத்திருப்பான். நம்மிலே பெரும்பான்மையானவர்கள் இதை உணர்ந்து கொள்ளாததினால் குழந்தைகளினுடைய பார்வைக்கு முன்னால் நாம் தவறு செய்கிறோம், குழந்தைகளினுடைய பார்வைக்கு முன்னால் குழந்தைகள் தானே என்பதாக நாம் தவறான செயல்களில் ஈடுபட்டு விடுகிறோம், அல்லது நமது குழந்தைகளை பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டு தவறான செயல்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். விளைவு என்னவாகும் என்று சொன்னால், எதை அந்த குழந்தைகள் பார்க்குகிறார்களோ, எதை அந்த குழந்தைகளை நீங்கள் ரசிக்க வைக்கிறீர்களோ, அதைத்தான் அந்த குழந்தைகள் பின்னால் ஒருதும் பொழுது பிரதிபலிப்பார்கள். உதாரணத்திற்கு, ஒரு குழந்தை தாய், 10 மாதம் சுமந்த ஒரு தாய் தனது குழந்தையை பக்கத்தில் வைத்து கொண்டு நாடகத்தை பார்க்குகிறார். ஏதாவது ஒரு குற்ற உணர்வு அந்த தாய்க்கு வருகிறதா? நான் சுமந்த எனது குழந்தையை பக்கத்தில் வைத்து கொண்டு நான் இந்த காட்சியை நான் பார்க்குகிறேனே என்று எந்த குற்ற உணர்வும் அந்த தாய்க்கு வரவில்லை. இந்த குழந்தை இந்த காட்சிகளை பார்க்குகிறது, இந்த தாய் அந்த காட்சிகளை பார்த்து திடீரென்று சந்தோஷம் அடைகிறார். சில நிகழ்ச்சிகளை பார்த்து, சில கதாபாத்திரங்களை பார்த்து இந்த தாய் சந்தோஷம் அடைகிறார். இந்த குழந்தை உணர்ந்து கொள்கிறது, இதை பார்த்தால் இந்த நேரத்தில் நாம் சந்தோஷம் அடைய வேண்டும். அதே போன்று அந்த தாய் அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருப்பார், திடீரென்று கண்ணீர் வடிப்பார். அந்த குழந்தை என்ன நினைக்கிறது? இதை பார்த்தால் இந்த கதாபா குழந்தைகள் எமக்கு தெரியும், இது போலியானது, இது கதாபாத்திரங்கள், இது கற்பனைகள் என்று எமக்கு தெரியும். ஆனால் எமது குழந்தைகள் அப்படிப்பட்டவர்களா என்று சொன்னால், உண்மையிலே அப்படிப்பட்டவர்கள் இல்லை. அதனால் தான் உலகத்தினுடைய சர்வே கூறுகிறது, இந்த சக்திமான் போன்ற ஆரம்பத்தில் எல்லாம் சக்திமான் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடகம் ஒளிபரப்பினார்கள். அதே போன்று ஸ்பைடர்மேன் என்று சொல்லக்கூடிய ஒரு படத்தை வெளியாக்கினார்கள்.
உலகத்திலே மிகப்பெரிய எதிர்ப்புகள் வந்தது. மிகப்பெரிய சிறந்த அறிஞர்கள் எல்லாம் இந்த நாடகங்கள் இந்த படங்கள் ஒளிபரப்ப கூடாது என்று சொன்னார்கள். அதையும் மீறி இது கதாபாத்திரம் தானே, இது கற்பனை தானே என்பதாக வெளியாக்கினார்கள். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இது வந்ததற்கு பிறகு செத்து போயிட்டார்கள், இறந்து விட்டார்கள். எப்படி ஒரு ஸ்பைடர் மேன் என்னை பாதுகாப்பான் அந்த காட்சியில் பார்க்கிறார் அந்த குழந்தை. அந்த குழந்தையினுடைய உள்ளத்தில் ஸ்பைடர் மேன் போன்று ஒரு உணர்வு தோன்றிவிடுகிறது. ஒரு இடத்தில் மேலே இருந்து குதிக்கிறாள், என்னை ஸ்பைடர் மேன் காப்பாற்றுவான், சக்திமான் காப்பாற்றுவான். காரணம் எமக்கு தெரியும், இதுவெல்லாம் போலிகள், பொய்கள், கற்பனைகள், இதெல்லாம் கதாபாத்திரங்கள். எங்கள் மடியில் தவழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பச்சிடம் குழந்தைகளுக்கு கண்டிப்பாகவே தெரியாது. அவர்களை பொறுத்த வரையில் அவர்களினுடைய பார்வை புலன் அதிகமாக இருப்பதினால் அவர்களினுடைய ஆள் உள்ளத்திலே இந்த காட்சிகள் போய் பதிய ஆரம்பித்துவிடும். நான் கேட்கிறேன், எத்தனையோ பல தடவைகள் இந்த சமுதாயத்திற்கு நாம் உபதேசம் செய்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனது குழந்தை தவறாக செல்கிறான், எனது குழந்தை தவறை பார்க்கிறான், எனது குழந்தை மோசமானவர்களோடு பழகி கொண்டிருக்கிறான் என்றெல்லாம் நாங்கள் இன்றைக்கு அதிகமாக கவலைப்படுகிறோம் என்று சொன்னால், அதற்கு அடிப்படை காரணம் தாயாகிய நாங்கள் மட்டும்தான். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், அல் ஹயாவு ஷுஅபத்தும் மினல் ஈமான், வெக்கம் என்பது ஈமானினுடைய ஒரு பெரும் பகுதி என்பதாக அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள். வெக்கத்தை நீ இழந்து விட்டால், வெக்கத்தை நீ இழந்து விட்டால் நீ நாடியதை செய்து கொள் என்பதாக முந்திய நபிமார்களின் உபதேசம் என்பதாக இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள். நான் என் தாயை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து செல்கிறேன், நான் எனது தாயை ஷாப்பிங் மாலிற்கு அழைத்து செல்கிறேன், அல்லது எனது தாய் என்னை ஹாஸ்பிட்டலுக்கோ ஷாப்பிங் மாலிற்கோ அழைத்து செல்கிறார். அப்படி செல்லும் பொழுது ஒரு ஆபாசமான போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தால் என் தாய் என்னிடத்தில் சொல்வாளா, மகனே கொஞ்சம் நில்லுங்கள், நான் இதை பார்த்து விட்டு வருகிறேன் என்பதாக சொல்வார்களா? அல்லது நானாவது என் உமாவே கொஞ்சம் நில்லுங்கள், நல்ல அழகாக இருக்கிறது, கவர்ச்சியாக இருக்கிறது, ஆபாசமாக இருக்கிறது, நான் இந்த காட்சியை பார்த்து ரசித்து விட்டு வருகிறேன், இது எந்த தியேட்டரில் போடப்பட்டிருக்கிறது என்று பார்த்து விட்டு வருகிறேன் என்பதாக நானாவது எனது தாயை பக்கத்தில் வைத்துக் கொண்டு சொல்வேனா? ஆனால் அதைவிடவும் மோசமான காட்சிகளை எல்லாம் டூ பீஸ் என்று சொல்லக்கூடிய அரைகுறையான ஆடைகளோடு மற்றவர்களினுடைய அந்தரங்கத்தினுடைய காட்சிகளை எல்லாம், மற்றவர்களினுடைய தவறான காட்சிகளை எல்லாம் ஒரு தாய் சர்வசாதாரணமாக பார்க்கிறாள் மகனை பக்கத்தில் வைத்துக் கொண்டு. ஒரு மகன் சர்வசாதாரணமாக பார்க்கிறான் உம்மாவை பக்கத்தில் வைத்துக் கொண்டு. எப்படி இந்த உம்மத்தால் இது சாத்தியம்? யோசிப்பதற்கே முடியாத அளவு இருக்குதான். ஒரு தாய் எதை பார்க்கிறாள் மகனை பக்கத்தில் வைத்துக் கொண்டு? நல்ல காட்சியை பார்க்கிறாளா? எவ்வாறு காதலிக்க வேண்டும்? காதலி உமாவுக்கு தெரியாமல் எப்படி காதலிக்க வேண்டும்? உமாவுக்கு தெரியாமல் எப்படி போன் பேச வேண்டும்? வாப்பாவுக்கு தெரியாமல் தனது காதலனை எவ்வாறு வீட்டுக்கு அழைத்து வர வேண்டும்? குடும்பத்தார்களுக்கு தெரியாமல் தனது காதலனோடு எவ்வாறு ஊர் சுற்ற வேண்டும்? இதைத்தானே பார்க்கிறார்கள். இதையும் தாண்டி இன்னும் பல நேரங்களில் அந்த காட்சிகளில் ஷைத்தான் அப்படித்தான், உங்களினுடைய செயல்களை அழகாக்கி கொண்டே இருப்பான். அது கவர்ச்சிகளை உங்கள் கண்களுக்கு கவர்ச்சியாக காட்ட மாட்டான். ஒரு தாய் தனது மகனை பக்கத்தில் வைத்துக் கொண்டு உலகத்தினுடைய அசிங்கங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். மற்றவர்களினுடைய காட்சிகள், மற்றவர்களினுடைய தவறான காட்சிகள், மற்றவர்களினுடைய நான்கு அறைகளுக்கு மத்தியில் நடைபெறக்கூடிய விஷயத்தை எல்லாம் அந்த குஃபார்கள் பகிரங்கப்படுத்துகிறார்கள். ஒரு தாய் உட்கார்ந்து ரசிக்கிறாள், அதை பார்த்து கண்ணீர் ஒடுக்கிறாள், அதை பார்த்து சிரிக்கிறாள், அதை பார்த்து அவள் எமோஷன் ஆகிறாள். விளைவு என்ன? இந்த குழந்தைகள் எதை பார்க்கிறார்களோ அதைத்தான் பின்னால் செயல்முறைப்படுத்தி விடுவார்கள். அதனால்தான் அறிஞர்கள் சொல்கிறார்கள், குழந்தைகளினுடைய பார்வை புலனிற்கு அதிகமான சக்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகவும் அதிகமாக கொடுத்திருப்பதினால் ஒரு தாயை பொறுத்தவரையில் ஹஸாலி என்று சொல்லக்கூடிய பின்னால் ஒரு சிறந்த மனிதராக மாறிவிட்டார். ஆரம்பத்திலே சூஃபித்துவவாதியின் கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். இவர் தனது புத்தகம் யஹ்யாவில் எழுதுகிறார், உலகத்திலேயே நீங்கள் குழந்தை பெறுவதற்கு முன்னால் உங்கள் தவறுகளை திருத்திக் கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு முன்னால் அப்படித்தான் நீங்கள் தவறு செய்ய வேண்டும் என்று நினைத்தால், உங்களுக்கு தவறு செய்யாமல் இருக்க முடியாது என்று நினைத்தால் உங்கள் குழந்தையின் கண்ணுக்கு முன்னால் நீங்கள் தவறு செய்யாதீர்கள். காரணம், நீங்கள் எதை செய்கிறீர்களோ, எதை பார்க்கிறீர்களோ, எதை ரசிக்கிறீர்களோ அப்படித்தான் உங்கள் குழந்தைகளை எல்லாம் வளர வைப்பான். யாராக இருந்தாலும் சரி, நான் என் தாயினுடைய குணத்தில் தான் பிரதிபலிப்பேன், என் தம்பி என் தாயினுடைய குணத்தில் தான் பிரதிபலித்திருப்பான்,
எனது குழந்தை எனது மனைவியினுடைய குணத்தில் தான் பிரதிபலிக்கப் போகிறது. இவர்களை நாங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறோமோ இவர்களினுடைய ஒழுக்கம்தான் எனது குழந்தையினுடைய ஒழுக்கமாக இருக்கும். இவர்கள் தவறானதை பார்த்தால், தவறானதை ரசித்தால் எந்த அளவிற்கு இந்த உம்மத்தினுடைய வீடுகள் எல்லாம் மாறிவிட்டது என்று சொன்னால், பல இடங்களில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வீடு என்பதே மன நிம்மதிக்காக வேண்டித்தான், வீடு என்பதே அமைதிக்காக வேண்டித்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களுடைய வீடுகளில் சூரா பக்கராவை ஓதுங்கள், ஷைத்தான் உங்கள் வீடை விட்டு விரண்டு ஓடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு இறக்கிய குர்ஆனில் கூறுகிறார், குர்ஆனமா யுத்லா ஃபீ புயூதிக்குன் மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா, நபியே உங்கள் மனைவிமார்களுக்கு நீங்கள் கட்டளையிடுங்கள், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த வீடுகளில் அல்லாஹுவின் வசனங்கள் ஓதப்படட்டும் என்பதாக. நபியே உங்கள் மனைவிக்கு நீங்கள் கட்டளையிடுங்கள், கூறுன நபியே நீங்கள் நினைவு கூறுங்கள், ஃபீ புயூதிக்குன்ன ஆயாத்தில்லாஹி ஹிக்மா, உங்கள் மனைவிக்கு ஞாபகம் ஊட்டுங்கள், உங்களினுடைய வீடுகளில் குர்ஆன் ஓதப்பட வேண்டும் என்று அல்லாஹ் உங்கள் மனைவிக்கு கட்டளையிடுகிறான் என்பதாக சூரத்துல் அஹ்சாப் 22வது ஜுஸ்வில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஆனால் இன்றைய நிலைமைகள் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு சொர்க்கத்தினுடைய அந்த பெண்ணை பற்றி பதிவு செய்தார்கள், எங்கள் வீடுகள் எல்லாம் எங்கள் குழந்தைகள் இன்றைக்கு தவறானவர்களாய் மோசமானவர்களாய் எங்கள் பேச்சை கேட்காதவர்களாய் எங்களுக்கே சாபமானவர்களாக சமுதாயத்தின் விஷக்கிருமிகளாக இன்றைக்கு மலர்கிறார்கள் என்று சொன்னால், அதற்கு அடிப்படை காரணம் யார் என்று சொன்னால், தாயாகிய நாங்கள் தான், பெண்களாகிய நாம் தான் எங்களினுடைய இடத்தில் ஒரு புதிய தவறை ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் நடத்தி வருகிறோம். இமாம் முஸ்லிம் இமாம் புகாரி இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நாளைக்கு மறுமையில் கடைசியாக ஒருவன் சொர்க்கம் செல்வான். ஒரு வீடு எப்படி இருக்க வேண்டும் பாருங்கள், கடைசியாக ஒரு நபர் என்ன செய்வான், அதற்கு பிறகு சொர்க்கம் மூடப்பட்டுவிடும், அவன்தான் கடைசியாக சொர்க்கம் நுழையக்கூடியவன். கட்டுக்களவு மட்டுமே ஈமானவனிடத்தில் இருந்ததினால் அல்லாஹ் அவனை கடைசியாக சொர்க்கம் நுழைய வைப்பான். அவன் என்ன செய்கிறான், தத்தி தவழ்ந்து அல்லாஹோடி பேசியதற்கு பிறகு அவன் சொர்க்கம் நுழைவான். அவனுக்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சொர்க்கத்தினுடைய ஒரு அறையை கொடுத்திருப்பான். அந்த அறைகள் திறக்கப்படும், அவன் போய் திறப்பான், அங்கே இரண்டு ஹூர் பெண்கள் இவனை பார்த்தவுடன் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா லக் வ அஹ்யாக லனா, அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான், அஹ்யானா லக் உங்களுக்காக வேண்டி அல்லாஹ் எங்களை மனைவியாக படைத்தானே, அஹ்யாக்கலனா உங்களை கணவனாக அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்தானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். கடைசியா சொர்க்கம் போறான், நரகத்தினுடைய வேதனைகளை எல்லாம் அனுபவித்து விட்டு அந்த வேதனைகளை எல்லாம் சுவச்சிட்டு அவன் அந்த சொர்க்கத்தினுடைய கதவை திறந்தவுடன் இரண்டு ஹூர் பெண்கள் அவனை வரவேற்கக்கூடிய அழகு என்ன, அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான், அல்லதி அஹ்யாக்கலனா உங்களை கணவனாக அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தானே, வ அஹ்யானா லக் உங்களுக்கு மனைவியாக மாறக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தினானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், இந்த வார்த்தையை கேட்டவுடன் அவன் அத்தனையும் மறந்துவிட்டு சப்தமிட ஆரம்பிப்பானாம், இந்த உலகத்திலேயே அல்லாஹ் எனக்கு தான் உயர்ந்த சொர்க்கத்தை கொடுத்திருக்கிறான் என்பதாக அந்த அடியான் சப்தமிட ஆரம்பிப்பான். ஒரு வீடு என்று சொன்னால் அப்படித்தான், கணவர் வருகிறார் என்று சொன்னான், அல்லாஹுவின் மார்க்கம் அழகிய முறையில் கற்றுத்தருகிறது, சலாம் சொல்லிவிட்டு வருதல், அவர்களை உபசரித்தல், அவர்களுடைய நல்ல முறையில் பழகுதல். ஆனால் எமது வீடுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. மதியான சாயங்கால நேரத்தில் கணவர் நல்ல வேலைக்கு போயிட்டு, உங்கள் ஊரில் இதெல்லாம் அதிகமாக இருக்கான்னு எனக்கு தெரியலை, காரணம் வெளிநாடுகளே அதிகம் பயணம் செய்கிறார்கள். பொதுவாக நான் சொல்கிறேன், பெரும்பான்மையான வீடுகள் இப்படித்தான், இந்த சாயங்கால நேரத்தில் அந்த உமா நாடகத்துக்கு முன்னாடி உட்காந்துருப்பாங்க, அந்த பெரிய பையன் குட்டி பையன் எல்லாம் உட்காந்துட்டே இருப்பாங்க, அங்கே ஹாரன் அடிக்கும், என்ன செய்யும், வெளியில இருந்து சப்தம் கேட்கும், அந்த அம்மாவுக்கு தெரியும் நம்மளை கெட்டினவர் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி தெரியும். உடனே அந்த அம்மா சொல்லுவாங்க, பெரியவனை பார்த்துட்டே உங்கள் அப்பா வந்துட்டார் போய் கதவை தொடரா அப்படிம்பாங்க, பெரியவன் சொல்லுவான் சின்னவனை பார்த்துட்டே அத்தா வந்துட்டார் ஓப்பா வந்துட்டார் போய் கதவை தொடரா அப்படின்னு, கடைசியில் ஒரு குட்டி சொல்லுவேன் ஏ நீ போய் கதவை தொடரா, ஏன் நான் தானே தொடர்ந்தேன், ஒரே நான் தான் தொடர்ந்து பாரு காட்சி போயிருமா இல்லையா, எவ்வளோ நல்ல காட்சி இந்த நேரத்துலேயே அவர் வருவார். கடைசி
அந்த சின்ன பையன் போய் கதவை திறப்பான். ஒரு கணவர் தனக்காக வேண்டி தன் குழந்தைகளுக்கு, அவர் குழந்தைக்கு மகிழ்ச்சி இல்லை, எங்கள் வாப்பா வருகிறார். ஒரு மனைவிக்கு மகிழ்ச்சி இல்லை, அல்லாஹ் சொர்க்கம் வரை பயணிக்கக்கூடிய ஒரு கணவனை எனக்கு தந்த, எங்களுக்காக வேண்டி பயணம் செய்த ஒரு கணவர் வருகிறார். என்ன இந்த நாடகங்கள்! இதையெல்லாம் பார்த்து பார்த்து அல்லாஹ் சொல்கிறானா இல்லை, அவர்களினுடைய உச்சி குடிமிகளை சைத்தான் பிடித்து ஆட்டி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு எங்கள் நிலைமைகள் எல்லாம், எந்த ஒரு குடும்பம் இந்த சமுதாயத்தில் முன்னேற வேண்டுமையானால், எந்த ஒரு வீட்டிலே இந்த நாடகங்களாக இருந்தாலும் சரி, படங்களாக இருந்தாலும் சரி, சாங்குகளாக இருந்தாலும் சரி, ஏனைய காட்சிகளாக இருந்தாலும் சரி, எந்த குடும்பத்தில் இது ஒளிபரப்பப்படுமோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நாளைக்கு உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு எதிராகத்தான் மலர இருக்கிறார்கள். நாளைக்கு உங்கள் குழந்தைகள் உங்களினுடைய கண்களினுடைய கண்ணீராகத்தான் மாறுவார்களே தவிர கண் குளிர்ச்சியாக மாற மாட்டார். காரணம், அல்லாஹ் தடுத்திருக்க, அல்லாஹ்வின் மார்க்கம் இதை தடுத்திருக்க, அல் ஐனானி தஸ்னியான், உங்கள் இரண்டு கண்களும் விபச்சாரம் செய்கிறது. ஃபஸினாஹும் அல்நஃபர், அசிங்கத்தை பார்க்கும் காலம் எல்லாம். வயா ஒயலத்தானா எமக்கொண்ட நாசமே, வயா உம்மத்த முஹம்மத், முஹம்மதின் சமுதாயமே, தொஹீர் உம்மத்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் முஹம்மதின் சமுதாயத்தை சுத்தப்படுத்த வேண்டும். ஒரு தாய் தனது மகனை பக்கத்தில் வைத்துக் கொண்டு கண்ணால் விபச்சாரம் செய்கிறார். ஒரு மகன் தனது தாயை பக்கத்தில் வைத்துக் கொண்டு கண்ணால் விபச்சாரம் செய்கிறான். எந்த காட்சிகளை எல்லாம் உள்ளத்தால் நினைத்து கூட பார்க்க மாட்டோமோ, அந்த காட்சிகளை எல்லாம் தாயும் மகனும் அப்பாவும் மகனும் சகோதரனும் சகோதரியும் எல்லோரும் பார்க்கிறோம். என்ன குழந்தைகள் மலர்வார்கள், என்ன குழந்தைகள் வளர்வார்கள்! இவர்களிடத்தில் இருந்தா இந்த உம்மத்தினுடைய வீரத்தை எதிர்பார்க்க முடியும். இந்த குழந்தையிடத்தில் இருந்தா குர்ஆனை எதிர்பார்க்க முடியும். பாதலால் முதன்மையாக என் அன்பு சகோதரிகளே, தவறு செய்யக்கூடிய நீங்களாக இருந்தால், குழந்தை பெறுவதற்கு முன்னால் கூட ஏதோ மனிதன் என்ற ரீதியாக தவறு செய்திருக்கலாம், தவறானதை பார்த்திருக்கலாம், தவறாக பேசியிருக்கலாம். பாருங்கள், உலகத்தில் அறிஞர்கள் சர்வே நடத்துகிறார்கள், தீவிரவாதிகளாக மாறக்கூடியவர்கள் யார்? இந்த உலகத்திலேயே தீவிரவாதிகளாக குண்டு வைத்துக் கொண்டும், கர்ம கொடூரமாக மக்களை கொலை செய்து கொண்டும், இரக்கமே இல்லாமல் உலகத்தில் மலரக்கூடியவர்கள் ஜெயிலில் இருக்கும் பொழுது அவங்கள்ட்ட போய் சர்வே நடத்துறாங்க. அதற்கு அவங்கள்ட்ட ஒரே ஒரு சர்வே தான், ஒரே ஒரு வார்த்தையை தான் கடைசியாக இறுதியாக எழுதினார்கள். எந்த குழந்தையின் தாயும் தகப்பனும், எந்த குழந்தையின் தாயும் தகப்பனும், இந்த கண்ணுக்கு இருக்கக்கூடிய சக்தியை பாருங்க. சின்ன குழந்தைக்கு அல்லாஹ் அவ்வளவு சக்தி வச்சிருக்கிறான். குழந்தையாக இருந்த பொழுது சண்டையிட்டார்களோ, அந்த குழந்தைகள் எல்லாம் தீவிரவாதிகளாகத்தான் மலர்வார்கள். இன்றைக்கு இந்த தீவிரவாதிகள் தீவிரவாதிகளாக வந்தார்கள் என்று சொன்னால், இவர்கள் குழந்தையாக இருந்த பொழுது இவர்களுடைய தாயும் தகப்பனும் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த அளவுக்கு கொடூரமான சிந்தனை எப்படி வந்தது? மனநலத்தினுடைய அந்த டாக்டர்கள், சைக்கோலாஜிஸ்ட் டாக்டர்கள் பதிவு செய்கிறார்கள், குழந்தைகள் அவர்களுக்கு முன்னால் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள் பெற்றோர்கள். இதை பார்த்த குழந்தைகள் மட்டும்தான் உலகத்தில் கல்நெஞ்சம் உடையவர்களாக மாறியிருக்கிறார்கள். தாய் தகப்பனினுடைய ஒரு சாதாரண சண்டையே, ஒரு சாதாரண வார்த்தை பிரயோகங்களே ஒரு குழந்தையை தீவிரவாத சிந்தனையில் உருவாக்கும் என்று சொன்னால், பார்க்கக்கூடிய எல்லா காட்சிகளும் இதாகவே இருந்தால், நீங்கள் இஸ்ரேல் என்ற அந்த நாட்டை பற்றி உங்களுக்கு தெரிந்தால், நீங்கள் கூகுளாக இருக்கலாம், ஏனைய வெப்சைட்டுகளாக இருக்கலாம், இஸ்ரேல் என்ற அந்த நாட்டை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி செய்து பாருங்கள். உலகத்தினுடைய இன்றைக்கு மிகப்பெரிய வல்லரசாக இருக்கக்கூடிய நாடு அந்த நாடு தான். இராணுவத்தின் முதன்மையாகவும், ஆயுதத்தின் முதன்மையாகவும், முஸ்லீம்களினுடைய இரத்தத்தை ஓட்டிக்கொண்டும் முழு உலகத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் அந்த யூதர்கள் தான். ஆனால் அவர்களினுடைய எண்ணிக்கை 1,50,00,000 நபர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். முழு உலகத்தை அவர்கள்தான் ரன் செய்து கொண்டிருக்கிறார்கள், நடத்தி கொண்டிருக்கிறார்கள், உலகத்தை இயங்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நாட்டினுடைய சட்டம் என்ன தெரியுமா? அந்த நாட்டிலே எந்த நாடகமும் ஒளிபரப்பக்கூடாது, அந்த நாட்டிலே எந்த ஆபாச படங்களும் ஒளிபரப்பக்கூடாது, அந்த நாட்டிலே ஒரே ஒரு சேனலுக்கு மாத்திரம், அரசு சேனலுக்கு மாத்திரம் அனுமதி, செய்திகளையும் உடல் ஹெல்த்தை மட்டும் பேசக்கூடிய, ஸ்போர்ட்ஸ் விளையாட்டை மட்டும் பார்க்கக்கூடிய இந்த 3 சேனல்களுக்கு மட்டும்தான் அந்த நாடு அனுமதி கொடுக்கும். மற்ற எல்லா சேனல்களும் அந்த நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கும். காரணம் கேட்டபொழுது சொன்னார்கள்,
எங்கள் குழந்தைகளினுடைய மூளைகளை அது கொலை செய்துவிடும். எங்கள் குழந்தைகளினுடைய உணர்வுகளை இந்த நாடகங்கள் கொலை செய்துவிடும். உலகத்திலேயே கார்ட்டூனை அதிகமாக தயாரித்து வெளியிடக்கூடிய நாடு இஸ்ரேல் என்ற ஒரு நாடு. எங்கள் குழந்தைகள் பார்க்கக்கூடிய எல்லா கார்ட்டூன்களும் இன்றைக்கு தாய் தகப்பனை எல்லாம் பார்த்தால் புள்ள வளர்ந்து வரும்பொழுதே கார்ட்டூனை போட்டு போட்டு காமிக்கிறோம். கார்ட்டூன் என்ன, கார்ட்டூனால் விளையக்கூடிய விளைவுகள் என்ன, நடந்து போனால் பஸ் நம்ம மேல மோதினால் நாம செத்துருவோம், இது இயற்கை. ஒரு நபர் நம்மளை அடிச்சால் நமக்கு வலிக்கும், இது இயற்கை. நாம நடந்து போறோம், ஒரு சுவத்துல போய் முட்டுனா நம்ம தலை உடைஞ்சிரும், இது இயற்கை. ஆனா கார்ட்டூன்ல அப்படி மாத்தி காமிப்பார்கள். என்ன காமிப்பார்கள், குழந்தை எப்படித்தான் நீ நடந்து போற, அந்த கார்ட்டூன்ல வரும், ஒரு பஸ் அவன் அடிக்கும், அவன் கீழே கிடப்பான், பஸ் போன போறோம் எழுந்து நடப்பான். இப்போ இந்த குழந்தையினுடைய உள்ளத்தில் இயற்கைக்கு மாற்றமான சிந்தனைகள். துப்பாக்கி எடுத்து கேம்ஸ் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த செல்போனில் இருக்கக்கூடிய கேம்ஸுகள், இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய கேம்ஸுகள், என்ன கேம்ஸுகள், தாய்க்கு உதவுற மாதிரி கேம்ஸ் வச்சுருக்கிறானா, ஏழை பாட்டி நடந்து வரும்பொழுது உதவுற மாதிரி கேம்ஸ் வச்சுருக்கிறானா, எப்படி கொள்ளையடிப்பது, துப்பாக்கி எடுக்கிறதும், எப்படி சுடுறதும், காரை திருடுறதும், காரை திருடுனதுக்கு பிறகு அந்த காரில் இருந்து எவ்வாறு காசை அபகரிக்கிறதும், இப்படித்தான் கேம்ஸ் இருக்கும். அப்ப இது குழந்தைகள் இதை போட்டு விளாண்டு 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 பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது அவனுடைய உள்ளமும் இந்த தீவிரவாதமாக மாறிவிடும். பெத்த தாயை அவன் அடிக்க ஆரம்பிப்பான், பெத்த தகப்பனின் பேச்சை மீற ஆரம்பிப்பான். யூதர்கள் தான் உலகம் முழுவதுமே கார்ட்டூனாக இருக்கலாம், ஆபாசமாக இருக்கலாம், ஏனைய படங்களாக இருக்கலாம், இதனுடைய முழு உரிமைத்தாரர்கள் யூதர்கள் தான். ஆனால் அவர்களினுடைய நாட்டிலே இது எல்லாமே தடை செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கார்ட்டூன் படத்தை கையில் வைத்திருந்தால் யூத நாட்டினுடைய சட்டத்தின்படி அவர்கள் சிறைச்சாலையில் அனுப்பப்படுவார்கள். இன்னைக்கு சாதாரணமாக நாங்கள் எல்லோரும் கார்ட்டூனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் காரணம் எங்களை அறியாமலேயே எங்கள் குழந்தைகளினுடைய வளர்ச்சிகள். எங்கள் குழந்தைகள் நல்லா அமைதியா இருக்கணும், அவன் கையில ஒரு கேம்ஸை கொடுத்துட்டா அவன் அமைதியா இருப்பான், அவன் கையில ஒரு படத்தை போட்டு கொடுத்துட்டான் அதை பார்த்துட்டு அமைதியாக இருப்பான் என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் குழந்தைகளினுடைய உள்ளங்கள் எல்லாம் பயங்கரவாதிகளாக, தீவிரவாதிகளாக, கர்ண குடூரமானவர்களாக. அதனாலதான் இப்ப நீங்க சமீபமெல்லாம் கேள்விப்படலாம், சென்னையில் சென்னையில் எட்டு படிக்கக்கூடிய மாணவனை ஏடா பிட்டடிக்கிற அப்படின்னு சொல்லி ஆசிரியர் கேட்டார். நேராக வீட்டில் போய் கத்தி எடுத்து வந்து குத்திட்டேன். எப்படி இந்த மனசு வந்துச்சு, எப்படி இந்த உள்ளம் தயாராச்சு. ஒரு பச்சினம் பூ பூக்கக்கூடிய ஒரு மலர், குழந்தை என்ற அந்த பால்குடி மாறாத அந்த முகம் கொலை செய்யக்கூடிய அளவுக்கு துணிந்து விட்டது என்று சொன்னால் எப்படி அவர்களால் முடிந்தது. அவர்களினுடைய உள்ளத்தில் இதை பார்த்து பார்த்து இந்த கேம்ஸுகள் என்ற பெயரில், இந்த மூவிகள் என்ற பெயரில், இந்த கார்ட்டூன்கள் என்ற பெயரில் அவர்களை நாங்கள் பழக்கி கொண்டே இருக்கிறோம். அதில் என்ன நடக்குகிறதோ அது அந்த குழந்தைகளினுடைய உள்ளத்தை ஆழமாக தைக்க ஆரம்பித்து விடுகிறது. விளைவு என்னவாகிறது என்று சொன்னால் எங்கள் குழந்தைகள் மோசமானவர்களாக மாறிவிடுகிறார்கள். இரண்டாவதாக உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், உங்கள் குழந்தைகளுக்கு கஷ்டத்தை கற்றுக் கொடுங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு கரடுமுரடான வாழ்க்கையை கற்றுக் கொடுங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு பசியை கற்றுக் கொடுங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு வறுமையை கற்றுக் கொடுங்கள், அதுதான் உங்கள் குழந்தையை இந்த உலகத்தில் சிறந்தவர்களாக மாற்றும். இன்றைக்கு நாமெல்லாம் பொருளாதாரத்தை அதிகமாக விரும்பாவிட்டாலும், பொருளாதாரத்தை பக்குவமாக செலவு செய்கிறோமையானால் எமது தாய் எமது தகப்பன் பட்ட கஷ்டத்தை கண்களுக்கு முன்னால் நாம் பார்த்தோம். எங்கள் தாய் இந்த ஒரு கவலை சாப்பாடுக்காக வேண்டி, எனது வாப்பா இந்த ஒருவேளை உணவுக்காக வேண்டி பட்ட சிரமங்களை எல்லாம் குடிசை வீடுகளிலே வாழ்ந்தோம், ஃபேனுக்கு கீழே பயணம் செய்தோம், டூ வீலர் இல்லாமல் சைக்கிளிலும் நடந்தும் பயணம் செய்தோம், செருப்பு இல்லாமல் எத்தனையோ நாட்கள் நடந்திருக்கிறோம். இப்படி கஷ்டத்தோடு நாங்கள் பயணம் செய்ததினால் ஓரளவிற்கு எம்மால் இந்த உலகத்தில் பயணம் செய்ய முடிகிறது. உமரது எல்லாம் அதிகமாக சொல்வார்கள், குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்களை பார்த்து உங்கள் குழந்தைக்கு வறுமையை கற்றுக் கொடுங்கள், லட்சங்களை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருந்தாலும், கோடிகளை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருந்தாலும், உங்கள் குழந்தைகளுக்கு வறுமை என்றால் என்ன, சிரமம் என்றால் என்ன, பசி என்றால் என்ன, துக்கம் என்றால் என்ன, கண்ணீர் என்றால் என்ன என்பதை உங்கள் குழந்தைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு நாம் அப்படி கிடையாது. பெரும்பான்மையான பெற்றோர்கள், வாப்பா வெளிநாட்டில் இருப்பார், மகன் என்ன செய்வான், படிச்சுட்டு இருக்கும் பொழுது என்ன நினைக்கிறார், நான் பட்ட கஷ்டத்தை என் மகன் படக்கூடாது. இல்லை நண்பு, பட வேண்டும், நான் பட்ட கஷ்டத்தை விட அதிகமாக பட வேண்டும். கஷ்டம் என்பது வேறு, வறுமை என்பது வேறு. வறுமை என்பது பிச்சையின் பக்கம் செல்லும். என் குழந்தைக்கு உணர்த்த வேண்டும் இந்த ஒரு ரூபாயினுடைய மதிப்பு என்ன,
இந்த ஒரு ரூபாயை நீ செலவு செய்கிறாயே, இந்த ஒரு ரூபாய்க்காக வேண்டி உலகம் வடிக்கக்கூடிய கண்ணீர் என்ன? இந்த ஒரு கோவல உணவை நீ சாப்பிடுகிறாயே, இந்த சாப்பாட்டுக்காக வேண்டித்தான் எத்தனையோ பெண்கள் விபச்சாரியாக மாறுகிறார்கள். இந்த ஒரு கவலை சாப்பாட்டிற்காக வேண்டித்தான் எத்தனையோ குழந்தைகள் கடத்தி விற்கப்படுகிறார்கள். இந்த ஒரு கவலை சாப்பாட்டிற்காக வேண்டித்தான் எத்தனையோ நபர்கள் ரயில்வே ஸ்டேஷனில் பிச்சை எடுக்கிறார்கள். எப்ப இது உணரும்? எங்கள் குழந்தைக்கு இந்த கஷ்டத்தை உணர்த்தும் பொழுதுதான். நாம் என்ன நினைக்கிறோம்? புள்ள கஷ்டப்படக்கூடாது. புள்ள பத்து படித்துட்டு இருக்கும் பொழுது டூ வீலர் உமா வாங்கி கொடுக்குறாங்க, வாப்பா வாங்கி கொடுக்குறாங்க. என் அன்பு சகோதரிகளே, ஒன்றை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு எனது அம்மாவை விட ஏமாளி யாரும் இல்லை. எனக்கு எனது அம்மாவை ஏமாற்றுவதை விட உலகத்தில் சிரமத்திற்குரிய காரியம் ரொம்ப லேசான காரியம் எதுவும் இல்லை. காரணம், என் தாய் என் மீது அளவுக்கு அதிகமாக பாசம் வைத்திருப்பார். என் கண் கலங்குவதற்கு முன்னால் அவள் கலங்கி விடுவாள். அவளை சாதாரணமாக நான் ஏமாற்றி விடுவேன். தகப்பனினுடைய வளர்ப்பு வேறு, தாயினுடைய வளர்ப்பு வேறு. இன்றைக்கு உங்கள் ஊரில் எல்லாம் அதிகமான தகப்பன்மார்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். என்ன செய்கிறார்? உமா போன் போட்டு பிள்ளைக்கு டூ வீலர் கேட்கிறான். பக்கத்து வீட்டு பையனெல்லாம் டூ வீலர் வாங்கிட்டான், அவன் செல்போன் வாங்கிட்டான், நம்ம பிள்ளை என்ன குறைஞ்ச பிள்ளையா, நீங்களும் டூ வீலர் வாங்கி கொடுங்கள். இல்லை, டூ வீலர் வாங்கி கொடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. சில கல்விகள் இருக்கிறது ஒரு வயதுக்கு பிறகு அது கிடைக்க வேண்டும். அந்த கல்விகள் அந்த வயதுக்கு முன்னால் கிடைத்து விட்டால் என் தாய் என் தகப்பனோடு எப்படி வாழ வேண்டும் என்ற கல்வி என் தாய் திருமணம் முடிக்கும் பொழுது கிடைத்தது. ஆதலால் நாங்கள் இன்றைக்கு பிறந்திருக்கிறோம். என் தாய்க்கோ என் தகப்பனுக்கோ 10 வயதில் இந்த கல்வி கிடைத்திருந்தால் என் தாய் மோசமானவளாகத்தான் மாறியிருப்பான், என் தகப்பன் மோசமானவனாகத்தான் மாறியிருப்பார்கள். அப்ப சில கல்விகளை எல்லாம் வைத்திருக்கிறான். ஒரு வயதுக்கு பிறகு அந்த கல்விகள் கிடைக்க வேண்டும். அதற்கு பிறகு அந்த கல்விகள் அதற்கு முன்னால் அந்த கல்விகள் கிடைத்து விட்டால் எங்கள் குழந்தைகள் இந்த உலகத்தில் மோசமானவர்களாக அசிங்கமானவர்களாக. நீங்க நினைக்கிறீங்க இந்த செல்போன்ல இருக்கக்கூடிய வெறும் சாதாரண ஆண்ட்ராய்டு மொபைல் என்று நாங்கள் நினைக்கிறோம். 10 ரூபாய்க்கு இன்டர்நெட் போட்டால் போதும், அல்லது இன்னைக்கு அது கூட இன்டர்நெட் தேவையில்லை, ஃப்ரீ இன்டர்நெட் உலகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் உலகத்தில் அம்மா அப்படின்னு சொல்லி கூகுளில் நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா அம்மாவின் பாசம், அம்மாவின் கவிதைகள், அம்மா ஒரு தகாத வார்த்தையோடு வரும். இதுதான் இந்த யூதர்கள் எங்கள் குழந்தைகளை வழிகெடுப்பதற்காக வேண்டி ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சாதனம். இந்த சாதனம் யூடியூப்பிற்கு சென்று அம்மா என்று நீங்கள் தமிழில் அடித்தாலும் ஆங்கிலத்தில் அடித்தாலும் சரி யூடியூப்பிற்கு கீழே கேட்கும், அம்மாவின் பாசம் வேண்டுமா அல்லது அம்மாவினுடைய தகாத கதைகள் வேண்டுமா? உண்மை புலம்புவர்களுக்கு தெரியும். ஒரு சில நொடிகள் போதும் இதற்குள்ளாக ஒரு காலம் இருக்கும்போது தவறு செய்யறதுக்கு ஒரு முயற்சி எடுக்க வேண்டும், தவறு செய்யறதுக்கு ஒரு தூரம் நடக்க வேண்டும். இப்பொழுது அப்படி இல்லை. 10 வயது குழந்தை இன்டர்நெட்டிற்குள் சென்று நோண்டுகிறான் என்று சொன்னால் என்னத்தை நோண்டுவான்? பிசினஸ் சம்பந்தமா நோண்டுவானா, வேலை சம்பந்தமா பார்ப்பானா, பாசம் சம்பந்தமா பார்ப்பானா, அல்லது கல்வி சம்பந்தமா பார்ப்பானா, அல்லது அல்லாஹ்வின் அச்சம் பயானையா பார்க்க போறான்? எதை பார்ப்பான்? ஒன்றே ஒன்று மட்டும்தான் பார்ப்பான். நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் சரி அசிங்கத்தை மட்டும்தான் பார்ப்பான், எதையுமே பார்க்க மாட்டான். 15 வயது பையன் இன்டர்நெட்டிற்குள் செல்கிறான், ஒரு தாய் வாங்கி கொடுக்கிறாள். சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்தல், எல்லோரும் நல்லவர்கள் தான், சூழ்நிலைகள் அமையாத வரை எல்லோரும் சுத்தமானவர்கள் தான், சூழ்நிலைகள் ஏற்படாத வரை சூழ்நிலைகள் அமைத்துக் கொடுப்பது நாங்கள் தான். எங்கள் குழந்தைகளுக்கு செல்போன் வாங்கி கொடுக்கிறது, நல்ல ஆண்ட்ராய்டு மொபைல், ஆப்பிள் மொபைல், சாம்சங் மொபைல், ஓப்போ மொபைல் என்பதாக வாங்கி கொடுக்கிறோம். விளைவு என்ன? 15 வயது பையனுக்கு இன்டர்நெட் போட்டு கொடுக்கிறோம், நைட்டு ஃபுல்லா நோண்டான். என்னத்தை நோண்டுவான் நான் கேட்கிறேன்? எதை நோண்டுவான்? எதை பார்ப்பான்? அல்லாஹ்வின் அச்சத்தையோ பயானையோ கிராத்தையோ பார்ப்பானா? இல்லை. நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உங்கள் குழந்தைகள் அந்த அசிங்கத்தை தான், விதவிதமான அசிங்கங்கள் பார்த்து போதை மட்டும் அசிங்கம் அல்ல, மது அருந்துவது மட்டும் அசிங்கம் அல்ல, கஞ்சா அடிப்பது மட்டும் அசிங்கம் அல்ல, இதிலிருந்தெல்லாம் மீண்டு விடலாம். இந்த ஆபாசத்திற்குள்ளாக அல்ல, அதனாலதான் விபச்சாரம் செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே அப்படிலாம் அல்ல சொல்ல மாட்டான். எங்காச்சும் அல்ல விபச்சாரம் செய்யாதே அப்படின்னு அல்ல சொன்னதே இல்லை. அல்ல இந்த வட்டி வாங்காதே சொல்வான், பொய் பேசாதே சொல்வான், அல்ல கோல் மூட்டாதே சொல்வான், ஆனால் விபச்சாரத்தை மட்டும் விபச்சாரம் செய்யாதே அப்படின்னு அல்ல சொல்ல மாட்டான்.
விபச்சாரத்தின் பாதையில் கூட உன் காலை வைத்து விடாதே. விபச்சாரத்தின் பக்கம் நீ குஞ்சம் கூட நெருங்கி விடாதே. இன்னஹு கான ஃபாஹிஷா, அது திட்டமான வழிகேடுதான். அதே மாதிரி நீங்க குர்ஆன் படிச்சு பாத்தீங்கன்னா, பொய் சொல்லாதே வெளிப்படையாக இருந்தாலும் அந்தரங்கமாக இருந்தாலும், வட்டி வாங்காதே வெளிப்படையாக இருந்தாலும் அந்தரங்கமாக இருந்தாலும், அப்படி அல்லாஹ் சொல்ல மாட்டான். ஆனால் இந்த ஆபாசத்திற்கு மட்டும் குல் இன்னமா ஹர்ரம ரப்பியல் ஃபவாஹிஷ் மா ظஹர மின்ஹா வமா பதன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற, நபியே இந்த மனித சமுதாயத்திற்கு நீங்கள் ஓதி காமியுங்கள், இன்னமா ஹர்ரம், உங்கள் ரப்பு உங்களுக்கு ஹராமாக்கியதெல்லாம் அல் ஃபவாஹிஷ், மானக்கேடான அசிங்கமான ஆபாசமானதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். மா ظஹர மின்ஹா வமா பதன், அது வெளிப்படையில் இருந்தாலும் அந்தரங்கத்தில் இருந்தாலும் சரி, இந்த ஆபாசம் மட்டும் அப்படித்தான். இன்றைக்கு எங்கள் குழந்தைகளில் அன்பு சகோதரிகளே, இது செய்யக்கூடிய தவறுகள் யார் என்று சொன்னால் எங்கள் குழந்தைகள் அல்ல, நாம் தான் அந்த குழந்தைகளுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறோம். செல்போனை வாங்கி கொடுப்பதும், இன்டர்நெட் போட்டு கொடுப்பதும், டூ வீலரிலே பயணம் செய்ய வைப்பதும், நல்ல உயர்ந்த டூ வீலர்களிலே விரைவாக பயணம் செய்யக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பதும், அதற்கு பின்னால் தலையில் மண்ணை எள்ளி போட்டு அழுது கொண்டிருக்கிறோம். ஒரு இளைஞன் அழகாக பதிவு செய்தான், கழுகுகள் நமக்கெல்லாம் தெரியும், நமது குழந்தைகள் எப்படி வளர்க்கப்பட வேண்டும் பாருங்கள். கழுகுகள் என்ற ஒன்று, கழுகுகள் நம் வானத்தில் உயர்வாக பறக்கக்கூடியது, பூமியில் அது கூண்டு கட்டாது, பூமியிலே அது கூடு கட்டாது. அந்த உயர்ந்த மலைகளுக்கு மேலாகத்தான், அந்த மேகத்திற்கு பக்கத்தில் தான், அந்த உயர்ந்த மலைகளில் தான் தனது கூடுகளை அவர் அமைத்துக் கொள்ளும். தனது குஞ்சு பிரிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அதைவிடவும் அதிகமான தூரத்தில் தனது கூட்டை அமைத்துக் கொள்ளுமாம். குஞ்சுகள் பிறந்து ஆரம்பித்தவுடன் குஞ்சுகளை நல்ல முறையில் அரவணைக்கும், குஞ்சுகளை நல்ல முறையில் பாதுகாக்கும். ஒரு சில நாட்களுக்கு பிறகு அந்த குஞ்சியை இப்பொழுது அந்த கூட்டை விட்டு வெளியே கொண்டு வரும். அந்த கழுகு, கழுகினுடைய இயற்கை குணம், கொண்டு வந்தவுடன் அந்த கழுகு என்ன செய்யும் என்று சொன்னால், இவ்வளவு நேரம் அரவணைத்த, இவ்வளவு நேரம் பாசத்தை புரிந்த, சாதாரண காக்கா மாதிரி குருவி மாதிரி எல்லாம் இங்கெல்லாம் கூடு கட்டாது, மேகத்திற்கு அருகாமையில் மிகவும் தூரமான இடத்தில் உயர்ந்த மலைகளுக்கு மத்தியில் தான் தனது கூடை அது கெட்டும். அந்த குஞ்சு, அந்த குஞ்சு கழுகு நல்ல முறையில் இயற்கையாக அழகாக வாழ்ந்து கொண்டிருந்தது, நல்ல சாப்பாடு கிடைச்சிச்சு, நல்ல தாயின் அரவணைப்பு, இப்படியாக வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது அந்த பெரிய கழுகு என்ன செய்யும் என்று சொன்னால், தனது குழந்தையை அந்த கூட்டிலிருந்து தள்ளி விட்டுரும். இப்பொழுது அந்த குஞ்சு கழுகுக்கு கண் கலங்க ஆரம்பிக்கும், பதற ஆரம்பிக்கும், புதிய உலகம் பறக்க தெரியாது. மேலிருந்து தள்ளி விட்ட உடனே கழுகை பொறுத்தவரையில் ரெக்கைகள் ஸ்ட்ராங் ஆக வேண்டும், பறக்க பறக்க தான் ஸ்ட்ராங் ஆகும். காக்கா மாதிரி பறந்தவனை எல்லாம் பறக்காது. இப்போ அந்த கழுகு என்ன செய்யும், மேலிருந்து தள்ளி விட்ட உடனே அது கழுகு கீழே விழ போயிடும். திருப்பி அந்த தாய் கழுகு வந்து தூக்கிட்டு வந்து மேலே கொண்டு வைக்கும். திருப்பி அந்த கழுகு என்ன செஞ்சிடும், காலை வச்சு தள்ளி விட்டுரும், திருப்பி கீழே. இப்படி அந்த கழுகு என்ன செய்யும் என்று சொன்னால், அந்த கழுகு குஞ்சிக்கு அது வேதனை தான். நாம் இன்னைக்கு என்ன நினைக்கிறோம், என் பிள்ளைக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுக்குறேன்னா, என் பிள்ளைக்கு டூ வீலர் வாங்கி கொடுக்குறேன்னா, என் பிள்ளை என்னை தப்பாக நினைச்சிருவானே, அட எங்க வாப்பா தான் எங்களை நல்லா வளர்க்கல, எங்க வாப்பா தான் எங்களுக்கு ஒன்றும் வாங்கி தரல, என் பிள்ளை இல்லை. அந்த கழுகு குஞ்சை பிடித்தான், கீழே விழும்பொழுது அது என்ன நினைக்கும், தன் தாயை பத்தி, அட இவ்வளவு நாள் நம்ம அன்பு வச்சுட்டு நீ கீழே தள்ளி விடுறானே. ஆனா உண்மையிலே அந்த தாயினுடைய எண்ணம் என்ன, என்னை விட அதிகமாக இதற்கு பிறகு இது பறக்க வேண்டும், இப்படி வாழ்ந்தால் மற்ற கழுகுகளுக்கு இது இரையாகிவிடும், நீ பறந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தை ரசிக்க முடியும், அதற்காக வேண்டி சிரமத்தை நீ தாங்கத்தான் வேண்டும். ஒரு முறை அல்ல, இரண்டு முறை அல்ல, 200 முறைகளுக்கும் அதிகமாக அந்த கழுகு பத்தி விட்டு கொண்டே இருக்கும். கீழே விழுந்து கொண்டு தூக்கி தூக்கி எரிய எரியத்தான் அந்த கழுகு குஞ்சு பறக்க ஆரம்பிக்கிறது. அதனுடைய இறக்கைகள் உருவானதற்கு பிறகு அந்த குஞ்சு நினைக்கிறது, என் தாய் என்னை தள்ளிவிடாமல் இருந்தால், என் தாய் என்னை வெளியே அனுப்பாமல் இருந்திருந்தால், நானும் இப்படித்தான் கோழையாக இருந்திருப்பேன், இன்றைக்கு என் தாயை விட அதிகமாக உலகத்தை ரசிக்கிறேன் என்று சொன்னால், என் தாய் என்னை சிரமப்படுத்தியதுதான் அதற்கு காரணம். சிரமங்கள் குழந்தைகள் பட வேண்டும், ஆனால் உலகத்தினுடைய மோகத்தினால் பாசத்தினால் பாசங்கள் வைப்பது தவறில்லை. அளவுக்கு அதிகமாக பாசம் வையுங்கள், ஆனால் உங்கள் குழந்தைகளினுடைய கரத்திலே செல்போன்களாக இருந்தாலும் சரி, டூவீலர் குறிப்பாக உங்கள் ஊரில் எல்லாம் பார்க்கிறோம், ஒவ்வொரு வீட்டிலும் 4-5 டூவீலர்கள், ஒவ்வொரு இளைஞனும் இளமையை பொறுத்தவரையில் ஓடக்கூடிய பாம்பை தோளில் போடக்கூடிய வயது என்று சொல்வார்கள், ஓடக்கூடிய ரத்தம். எல்லோரும் 40 பயணம் செய்தால் இளைஞன் 140 தான் பயணம் செய்வான், எல்லோரும் 80 பயணம் செய்தால் இளைஞன் 200 தான் பயணம் செய்வான்,
அவனுடைய ரத்தம் அவனுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. மனைவி என்ற உலகம் இல்லை, குழந்தை என்ற பொக்கிஷம் இல்லை. அவனை பொறுத்தவரையில் நிம்மதியாக இருக்கிறோம், சிரமப்படவில்லை. அவனை பொறுத்தவரையில் கஷ்டத்தை அவன் அனுபவித்ததில்லை. அவனை பொறுத்தவரையில் மகிழ்ச்சி மட்டும்தான் அவனுக்கு உலகம். அந்த அந்த நேரத்தில் அவன் கரத்தில் நாங்கள் டூ வீலரை கொடுத்தால் 200 180 பயணம் செய்வான். ஒரு நாள் போஸ்ட்மார்டம் செய்யப்பட்டு எங்கள் வீட்டிலே எங்கள் குழந்தை ஜனாசாவாக இருக்கும். பாதலாலே நண்பு சகோதரிகளே, குழந்தை வளர்க்கக்கூடிய முறைகளில் மிக முக்கியமான ஒரு முறை என்னவென்று சொன்னால், எங்கள் குழந்தைகள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி நாங்கள் அவர்களுக்கு உலகத்தின் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்காதீர்கள். சிரமப்பட வேண்டும், உலகத்தின் சிரமங்களை எல்லாம் அவர்கள் ரசிக்க வேண்டும், உலகத்தினுடைய கஷ்டங்களை எல்லாம் அவர்கள் உணர வேண்டும். அதற்கு பிறகு அவர்களுக்கு உலகத்தை கொடுத்து பாருங்கள், இந்த உலகத்தை அவர்கள் சரியாக பயன்படுத்துவார்கள். எடுத்த எடுப்பிலேயே உலகம் என்றால் என்ன, காசின் மதிப்பு என்றால் என்ன, இந்த பொருளாதாரத்திற்கு நாம் பெறக்கூடிய கஷ்டம் என்றால் என்ன என்று எதுவுமே தெரியாமல் அவர்களுடைய கரத்திலே சில பெற்றோர்கள் 1000 ரூபாய் 500 ரூபாய் அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள். பார்க்கிறோமா இல்லையா? புள்ள வருவான், ஏ பாப்பா தான் காசு அனுப்பிட்டாரா இல்லையா, எனக்கு 1000 ரூபாய் கொடு, 10 படிக்கிறவங்க கேட்கிறான், உனக்கு எதுக்கு 1000 ரூபாய்? தாய் கேட்க மாட்டாள். இந்த 1000 ரூபாய் என்ன செய்தாய்? தாய் கேட்க மாட்டாள். பொருளாதாரம் யார் கரத்திலே அதிகமாக வருமோ தவறுகள் அங்கு மலிந்துவிடும். இதை நீங்க எழுதி வச்சுக்கிடுங்க. பொருளாதாரம் யார் கரத்தில் அதிகமாக வருமோ தவறுகள் மலிந்துவிடும். இமாம் புகாரி ரஹிமகுல்லா பதிவு செய்யறாங்க, முதல் பாகத்தில், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்பவர்களில் ஏழ்மையானவர்கள் அதிகமானவர்களா அல்லது பணக்காரர்கள் அதிகமானவர்களா என்று ஒரு மன்னர் கேள்வி கேட்பார். அதற்கு அபு சுஃபியான் சொல்வார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்பவர்களில் ஏழ்மையானவர்கள் தான் அதிகமானவர்கள். ஏழ்மைதான் புரட்சியான சிந்தனையை உருவாக்கும், ஏழ்மைதான் வீரத்தை உருவாக்கும், ஏழ்மைதான் இந்த உலகத்தில் அநீதியை கண்டு கொப்பளிக்க வைக்கும். பொருளாதாரம் வந்து விட்டால், காசு அதிகமாகிவிட்டால் நமக்கு என்ன வேலை? சாப்பிட்டமா போனமான்ட்டு இருக்கணும். அப்ப புள்ள கையில நீங்க ஒரு 10 படிக்கக்கூடிய பையன், 15 வயது பையன், 12 வயது பையன், 500 ரூபாய் 1000 ரூபாய் என்று நீங்க கொடுத்துக்கிட்டே போறீங்கன்னா அந்த பையனை வச்சு என்ன செய்வான்? உங்க கையில 1000 ரூபாய் கொடுத்தால் மேக்கப் வாங்குவீங்க, உங்க கையில 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா வளையல் வாங்குவீங்க, உங்க கையில 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நல்ல லிப்டிக் வாங்குவீங்க, உங்க புள்ள கையில 1000 ரூபாய் கொடுத்தால் என்னத வாங்குவான்? தம்ம வாங்குவான். உங்க புள்ள கையில 1000 ரூபாய் கொடுத்தால் என்ன வாங்குவான்? சகோதரனோடி நண்பர்களோடு இருக்கும் பொழுது, மாப்பிள்ள 1000 ரூபாய் இருக்கடா வா பீர் அடிக்க போகலாம். இப்படித்தான் இளைஞர்கள் அப்படித்தான். நமக்கு தெரியாது, எங்கள் குழந்தைகள் தெளிவாக இருக்கிறார்கள், நல்ல பக்குவமா இருக்கிறான், ரொம்ப கரெக்டா இருக்கிறான். இல்லை, எனக்கு மட்டும்தான் குழந்தை, வெளியில இருப்பவர்களுக்கு அவன் குழந்தை இல்லை. எனது பார்வையில் குழந்தையாக மட்டும்தான் தெரிவான், ஆனால் எனது குழந்தை வளர்ந்து கொண்டே வருகிறதே, அவன் கரத்தில் நாங்கள் காசுகளை அதிகமாக கொடுத்தால் 1 கோடி ரூபாயை எல்லாம் தரட்டும், 1 லட்சம் ரூபாயை எல்லாம் தரட்டும், நாங்கள் எங்கள் குழந்தையினுடைய கரத்தில் இந்த பொருளாதாரத்தை அதிகமாக புலங்க வைத்தால் ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும், அப்பொழுது நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் குழந்தை ஹலாலான அடிப்படையில் செலவு செய்யும். குழந்தையாக இருக்கும் பொழுது, வாலிபனாக இருக்கும் பொழுது உங்கள் குழந்தையினுடைய கரத்தில் நீங்கள் செல்வத்தை கொடுப்பீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்கள் குழந்தை தவறின் பக்கம்தான் சென்று கொண்டிருப்பார்கள். இது பெண் குழந்தையை பற்றி அடுத்த வளர்ப்பு. இதெல்லாம் ஆண் குழந்தை சம்பந்தமாக. பொதுவாக ஆண் குழந்தையையும் பெண் குழந்தையையும் ஒரே மாதிரி வளர்த்தால் நம்மை விட முட்டாள் யாரும் இல்லை. பெண் என்பவள் வேறு, ஆண் என்பது வேறு. ஆண் குழந்தையை வளர்க்கக்கூடிய முறை தனியாக இருக்க வேண்டும், பெண் குழந்தையை வளர்க்கக்கூடிய முறை தனியாக இருக்க வேண்டும். ஆண் என்பவன் ஒரு சில நாட்களுக்கு பிறகு வெளியே செல்ல ஆரம்பித்து விடுவான், ஆண் என்பவன் ஒரு சில நாட்களுக்கு பிறகு நண்பர்களோடு சுத்த ஆரம்பித்து விடுவான், பெண் என்பவள் அப்படி அல்ல. அப்ப பெண் குழந்தைகளை வளர்க்கக்கூடிய முறைகளிலேயே மிக முக்கியமான ஒரு முறை என்னவென்று சொன்னால் அல்ஹயா, வெக்கத்தை ஊட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். பொதுவாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இயற்கையாகவே ஆணை விடவும் பெண்ணுக்கு அதிகமான வெக்கத்தை கொடுத்திருப்பான். நல்லா பாருங்க, நம்ம வீட்டில் 4 வயசு பையன் இருப்பான், டிஷர்ட்டை கழட்டி போட்டு சுத்திட்டு இருப்பான், சின்ன பையன். ஆனால் அதே வயசுல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கும், சட்டையை கழட்டிட்டு போய் நிற்குமா? நிற்காது. நிற்குமான்னா நிற்காது. ஒரு நடிகை, ஹாலிவுட்டினுடைய ஒரு அமெரிக்காவினுடைய நடிகை தனது திரை உலகத்தை பற்றி பதிவு செய்கிறார். நான் எப்படி இந்த திரை உலகத்துக்கு வந்தேன் அப்படின்னு பதிவு செய்கிறார். ஒரு மோசமான நடிகை, விபச்சாரியான ஒரு நடிகை, உலகத்தினுடைய அழகி தனது திரை உலகத்தை பற்றி பதிவு செய்கிறாள். அல்ல இயற்கையிலேயே பெண்களுக்கு வெக்கத்தை வைத்திருக்கிறார். அவள் சொல்றா, நான் சின்ன பிள்ளையா இருந்த பொழுது எங்க ஸ்கூல்ல பாட்டு படிக்கணும், அந்த மேடையில் ஏறுறதுக்கு எனக்கு வெக்கமா இருந்துச்சு. அப்படி பாட்டு படிக்கும் பொழுது ஸ்கர்ட் அணிய சொல்லியிருந்தாங்க, தொட தெரியற மாதிரி ஒரு ட்ரெஸ் போட சொல்லியிருந்தாங்க.
எனக்கு வெக்கமா இருந்துச்சு கூச்சமா இருந்துச்சு ஆரம்பத்துல எனக்கு அப்படி அணியிறது ரொம்ப கூச்சமா இருந்துச்சு அப்படி பழகிட்டு அதுக்கு பிறகு அப்படி அணி 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 பழகி இப்ப நான் இந்த ஆடையே இல்லாமல் இருக்க சொன்னாலும் இருக்க தயார் அந்த கேமராக்கு முன்னாடி ஆடையை கழட்ட சொன்னாலும் கழட்ட தயார் அப்படியே மனசாயிட்டு அப்ப உலகத்தில் விபச்சாரியாக இருந்தால் கூட அல்லாஹ் ஒரு வெக்கத்தை பிறக்கும் பொழுது வைத்திருக்கிறான் பெண் குழந்தைகளுக்கு யூத கிறிஸ்தவர்கள் குறிப்பாக எங்கள் பெண்களிடத்திலிருந்து இந்த வெக்கத்தை தான் எடுக்க நினைக்கிறார்கள் இந்த வெக்கம் எடுக்கப்பட்டு விட்டால் பெண்களிடத்திலிருந்து இந்த வெக்கம் இந்த மானம் இந்த ரோஷங்கள் எடுக்கப்பட்டு விட்டால் விளைவு என்னவாகும் என்று சொன்னால் இந்த பெண்மணி எதற்கும் துணிந்து விடுவாள் அதைத்தான் இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள் வெக்கத்தை நீ இழந்து விட்டால் நாடி எதை செய்து கொள்ளலாம் வெக்கம் மட்டும்தான் அல்லாஹுவின் அச்சம் பாவம் செய்வதை விட்டும் தடுக்கும் இரண்டாவது வெக்கம் பாவம் செய்வதை விட்டும் தடுக்கும் சே இவங்க பார்த்துட்டா சே நம்ம குடும்பத்தினுடைய கௌரவம் என்னவாகிறது நம்ம உம்மாவுக்கு என்ன பேரு நம்ம வாப்பாவை பத்தி என்ன நினைப்பார்கள் அப்ப வெக்கம் இயற்கையாகவே ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் பெண்ணுக்கு அதிகமாகவே அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இதை நாங்கள் அதிகப்படுத்த வேண்டுமே தவிர இந்த வெக்கத்தை நாங்கள் பெண்களிடத்திலிருந்து குறைத்து விடக்கூடாது பெருநாளைக்கு ட்ரெஸ் எடுக்கக்கூடிய முறைகளை எல்லாம் பாருங்க பிள்ளை ஆண் பிள்ளைக்கு எப்படினாலும் நீங்க ட்ரெஸ் எடுக்கலாம் பிரச்சனையே கிடையாது ஆனா பெண் குழந்தை நீங்க என்ன செய்றீங்க கவுன் எடுக்கிறீங்க இப்பொழுது இருக்கக்கூடிய சுடிதார் எடுக்கிறீங்க 4 வயசு புள்ளதான் 5 வயசு புள்ளதான் 6 வயசு புள்ளதான் நீங்க நினைக்கிறீங்க அது புள்ளன்னு சொல்லி ஆனா இல்ல அது வளர்ந்து வரக்கூடிய குமரியாக மாறப்போகிறது என்ன செய்றீங்க இந்த கை இல்லாத ட்ரெஸ் எடுத்து கொடுக்கிறீங்க கையை தூக்கினால் அதனுடைய கஃபுகள் தெரியக்கூடிய ட்ரெஸ் ஆடை எடுத்து கொடுக்கிறீங்க இந்த ட்ரெஸ் போட்டு அந்த புள்ள வருது பெருநாளைக்கு என் புள்ள எவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க வாய் நிரப்ப முத்துறீங்க கொஞ்சிறீங்க அப்ப அந்த புள்ளைக்கு அந்த ட்ரெஸ் மேல ஒரு ஈர்ப்பு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வலிபாசு தக்வா ذلك خير தக்வாவினுடைய ஆடையை நீங்கள் அணியுங்கள் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் ஆண் அணியக்கூடிய ஆடையை பெண் அணிந்தால் அல்லாஹ்வின் சாபம் அவள் மீது உலட்டும் என்ன காரணம் இதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் ஒரு ஆண் அணியக்கூடிய இந்த சட்டையை என் தங்கச்சி அணிந்தால் என் தங்கச்சிக்கு அல்லாஹ்வின் சாபம் உரட்டும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் கூறினார்களே அப்படி என்ன இந்த சட்டையில இருக்கு நான் போற சட்டை என் தங்கச்சி போட்டா என்ன சாதாரண ஒரு விஷயம் தானே அல்லாஹ்வின் சாபத்திற்கெல்லாம் வட்டி வாங்கினால் எப்படி அல்லாஹ்வின் சாபமோ அத மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஆண் அணியக்கூடிய ஆடையை பெண் அணிந்தால் அல்லாஹ்வின் சாபம் வரட்டும் ஆணை போன்று பெண் தன்னை மாற்றிக்கொண்டால் அல்லாஹ்வின் சாபம் வரட்டும் சின்ன புள்ளன் சொல்லி ஜீன்ஸ் எடுத்து கொடுக்கிறோம் சின்ன புள்ளன் சொல்லி ஜீன்ஸ் எடுத்து டிஷர்ட் எடுத்து கொடுக்கிறோம் சின்ன புள்ளன் சொல்லி கஃபுகள் தெரியக்கூடிய ஆடை நாம் என்ன செய்யறோம் அந்த ஆடையை போட்டு வந்த உடனே சி அசிங்கமா இருக்கு அப்படியா சொல்லுவோம் ரொம்ப நல்லா இருக்குமோ அப்ப அந்த புள்ள மேல அந்த புள்ளைக்கு இந்த ஆடை மேல ஒரு முகப்பத் ஒரு ஆசை வந்துடும் இயற்கையிலேயே ஒரு ஆடை மேல எனக்கு இப்ப நீங்க ஒரு ஆடையை புகழ்றீங்க இந்த சட்டை ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி ஒரு சகோதரர் சொல்றார் இந்த கலர் உங்களுக்கு நல்லா எடுப்பா இருக்குன்னு சொல்றார் அடுத்து வெளியில போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா என் கையை அந்த கலவை தான் தூக்கும் காரணம் என்ன இது நல்லா இருக்கு போல எனக்கு இப்ப குழந்தை ஜீன்ஸ் போட்டு வரும்பொழுது டிஷர்ட் போட்டு வரும்பொழுது இந்த கஃப் இல்லாத கை இல்லாத ஆடைகளை அணிந்து வரும்பொழுது நாம புகழும் பொழுது நம்ம குழந்தையினுடைய உள்ளத்துல இந்த ஆடை வந்து ரொம்ப பிடிப்பாயிரும் ரொம்ப சந்தோஷமாயிரும் அதுக்கு பிறகு நீங்க பரதாவை போட சொன்னாலும் பரதா போடாது அதுக்கு பிறகு நீங்க என்னத்தான் பரதாவை எடுத்து கொடுத்தாலும் உள்ள ஜீன்ஸ் போட்டு பெரிய பிள்ளையானதற்கு பிறகும் அந்த புள்ள அந்த ஆடையின் பக்கம் தான் கைகளை நோக்கும் இப்ப முதல்ல பெண்ணை வளர்க்கக்கூடிய முறைகள்ல ஆடை விஷயத்தில் பெண் குழந்தைகளுக்கு பெரிய தாய்மார்கள் தவறு செய்யக்கூடிய விஷயம் என்ன என் புள்ள 10 வயசு புள்ளதானே என் புள்ள 12 வயசு புள்ளதானே உங்களுக்கு 12 அல்ல 80 வயசு என காணாலும் என் தாய்க்கு நான் பிள்ளைதான் ஆனால் வெளியில் நான் யார் உங்கள் பிள்ளை உங்களுக்கு குழந்தைதான் ஆனால் எங்கள் பார்வையில் குழந்தை அல்ல குமரி உலகத்தின் பார்வையில் குமரி உலகத்தின் பார்வையில் பெண் உங்கள் பார்வையில் குழந்தை நாம் என்ன நினைக்கிறோம் நல்ல குண்டா இருக்கக்கூடிய பிள்ளை ஆபாசமான ட்ரெஸ் போட்டு அனுப்புறோம் கேட்டா சின்ன பிள்ளை தானே இது என்ன தப்பு செஞ்சுட்டு இல்லை என் அன்பு சகோதரிகளே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு சகோதரர் சின்ன பையன் சாப்பிட்டு இருக்கிறார் நீ நாம் என்ன சொல்றோம் சின்ன பிள்ளை தானே இதெல்லாம் தப்பா இதனால் என்ன ஆயிரப்போகுது இந்தியாவினுடைய பார்லிமெண்ட் தரக்கூடிய தகவல் என்ன தெரியுமா பார்லிமெண்ட் தரக்கூடிய தகவல் பெண்களில் 70% நபர்கள் பாலியல் துஷ்பிரேகத்திற்கு ஆளாக்கப்படுகிறார்கள் அதாவது தவறாக நடத்தப்படவில்லை தவறாக நடத்துவதற்கும் முயற்சி செய்யப்படுகிறார்கள் அதில்
50% என் தங்கை எனக்கு மட்டும்தான் தங்கை. வெளியில் உள்ளவர்களுக்கு அவள் தங்கை இல்லை. வெளியில் உள்ளவர்களுக்கு அவள் ஒரு காட்சிப்பொருள். நாங்கள் சுதந்திரமாக பழக விடுவோமேயானால் எங்கள் குழந்தைகளை, சின்ன அப்பாவி குழந்தைகளை சாதாரணமாக பழக விடும் பொழுதே இதை இந்தியாவினுடைய அரசாங்கம் ஆதாரப்பூர்வமாக தெரிகிறது. குழந்தைகள் துஷ்பிரேகம் அதிகமாக நடக்கக்கூடிய நாடுகளிலே இந்தியாவும் ஒரு நாடு. இந்த குழந்தைகள் துஷ்பிரேகம் வெளியில் நடக்கவில்லை, குடும்பத்திலிருந்துதான் நடக்கிறது. மாமா, தாய் மாமா, சின்னம்மா. அதனாலதான் இஸ்லாம் கூட பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்தால் கூட 10 வயது வந்து விட்டால் தனியா படுக்க போடுங்க. என் அம்மா தான், நான் என் தாய்க்கு மகன் தான், பக்கத்தில் படுக்க போறாதே என்றுதான் இஸ்லாம் சொல்கிறது. சந்தேகத்தில் சொல்கிறது இல்லை. உணர்வுகள் வரக்கூடிய காலம், சிந்தனைகள் மாறக்கூடிய நேரம், உலகத்தை கண் திறந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இஸ்லாம் வழிவகுத்து தருகிறது. அப்ப பெண் குழந்தைகளை வளர்க்கக்கூடிய எல்லாருக்கும் தூர பாருங்க. அந்த பையன் ரசூலா பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றார். சின்ன பையன் என்ன செய்றார், சின்ன பையன் செய்யும் இப்படி இந்த கையை எடுத்து இப்படி சாப்பிடு. குல்பி அமீனிக்கு பிஸ்மில்லா, பிஸ்மில்லா சொல்லுங்க, வலது கையால் சாப்பிடுங்க, ஓரத்தால் சாப்பிடுங்க அப்படின்னு ரசூலா திருத்தி கொடுக்குறாங்க. ரசூலா என்ன, சின்ன பிள்ளை தானே போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டாங்களா? இல்லை, 5 விளையாதது 50 விளையாது. தொட்டிலில் கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் சுடுகாட்டிலும் எங்களை எரிக்க இருக்கிறது. நாங்கள் இப்ப நாங்கள் என்னத்தை கற்றுக்கொள்கிறோமோ இதுதான் எங்கள் மரணம் வரை. நாம இப்ப எதை சொல்லி கொடுக்கிறோமோ அப்ப என் பிள்ளைக்கு ஆரம்பத்தில் இருந்தே இந்த ஆபாசமான ஆடைகள், இந்த ஜிகனாவான ஆடைகள், இந்த கவர்ச்சியான ஆடைகள் விருப்பை ஏற்படுத்த வேண்டும். மகளே, இதெல்லாம் உனக்கு நல்லாவே இருக்காது. உங்களுக்கு நல்ல ஆடை என்ன தெரியுமா? நல்ல ஃபுல்லா போட்டு, நல்ல ஃபுல் சுடிதார், நல்ல கவர்ச்சி இல்லாம மாஷா அல்லாஹ் எவ்வளவு அழகா இருக்கிறீங்க பாருங்க. குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய புள்ள மாதிரி இருக்கிறீங்க. பருதா போட்டு புகழ வேண்டும் என் புள்ள. இந்த பருதா தான் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. இப்படி நாங்க புகழும் பொழுது எங்க குழந்தைகளுடைய உள்ளத்துல இந்த ஆடைகள் மாற்றத்தை கொண்டு வருவோம். அப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆடையா, இப்ப ரொம்ப ஆண்கள் உங்க ஊர்ல பாக்குறோம் மாஷா அல்லாஹ், அரபுகள் அணியக்கூடிய அந்த தோப்பு அணிகிறாங்க. ஆனா எங்க ஊர்லலாம் இதை அணிந்தால் ரொம்ப கேவலமா பார்ப்பாங்க. என்ன காரணம், என்ன காரணம், பெரிய ரொம்ப ஆண்களை பார்க்குறோம் இந்த ஊரில், நல்ல பெரிய ஜிப்பா போடுறாங்க, நல்ல பெரிய அபா போடுறாங்க, ஆச்சரியமா இருக்கு. ஏன் உங்கள் ஊரில் அதை போட்டு பழகி நீங்கள் புகழ்ந்துட்டீங்க, நல்லா இருக்கு அல்ஹம்துலில்லாஹ், அரபு மாதிரியே இருக்கிறீங்க. ஆனால் எங்கள் ஊரில் அதை போட்டிக்கிறீங்கண்ணே, ஏண்டா நாய் தோத்தாதான்னு கேட்பாங்க. ஏ அப்படி பழகிட்டாங்க. எங்கள் ஊருக்கு அதை பற்றி தெரியாது. எங்கள் ஊருக்கு தெரிந்ததெல்லாம் இந்த குஃபார் சட்டைகளும் இந்த வேஷ்டிகளும் மட்டும்தான். அப்போ ஆடை என்பது ஒரு மனிதன் புகழ 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 அந்த ஆடைக்கு அவன் அடிமையாகி விடுவான். எங்கள் குழந்தைகளுக்கு நாங்கள் ஆடை வாங்கி கொடுக்கும் பொழுது எங்கள் குழந்தைகளுக்கு ஆடை அணிவித்து நாங்கள், குறிப்பாக ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகளுக்கு ஆடை அணிவித்து பார்க்கும் பொழுது நாங்கள் சிறந்த ஆடைகளை இஸ்லாம் சொல்லக்கூடிய வாங்கும் பொழுது 2 இருந்தாலும் சரி, நல்ல ஃபுல்கை ஆடை வாங்க, நல்ல கழுத்தை மறைக்கக்கூடிய ஆடை வாங்க, அதை அணிந்து விட்டு வரும்பொழுது புகழுங்கள். என் மகளே நல்ல அழகா இருக்கு, நபி தோழிகள் மாறி இருக்கிறீங்க, நபி ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்களோ அப்படி இருக்கிறீங்க என்றதை புகழும் பொழுதே இந்த பிள்ளைக்கு இந்த ஆடையின் மீது அளவுக்கு அதிகமான பாசம் வந்துவிடும். இரண்டாவதாக, பெண் குழந்தைகளை ஆண் குழந்தைகளை வெளியே விடுவதை போன்று, ஆண் குழந்தைகளை சாதாரணமாக பழக்க வைப்பதை போன்று பெண் குழந்தைகளை பழக்க வைக்க முடியாது. நான் அதைத்தான் சொன்னேன். பெண்கள், பெண்களில் 70% பெண்கள் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அதில் 50% பெண்கள் குடும்ப உறுப்பினர்களால், பக்கத்து வீட்டுக்காரர்களால் துஷ்பிரயோகத்திற்கு ஆளாக்கப்படுகிறார்கள். இந்தியா தரக்கூடிய தகவல். அப்ப என்ன செய்யணும் என்று சொன்னால், எங்கள் குழந்தைகள் பக்கத்து வீட்டுக்காரர்கள், பக்கத்து வீட்டு பையனோடு விளையாடும், ஒரு குறிப்பிட்ட வயது மட்டும்தான். எங்கள் குழந்தைகள், எனது குழந்தையும் என் தம்பியும் குழந்தையும், என் புள்ள பெண் குழந்தை, என் தம்பிக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் நின்று விளையாடுவாங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான். பாலிகினுடைய அந்த வயதை வரும் பொழுது என் பிள்ளைக்கு நான் உணர்த்த வேண்டும், அந்நிய ஆண்கள் இவர்கள் எல்லாம் அந்நிய ஆண்கள், தம்பி அல்ல, அண்ணன் அல்ல, மாமா அல்ல, சகோதரன் அல்ல, அல்லாஹ் அந்நிய ஆணாக பார்க்கிறான். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், எங்கள் பிள்ளைலாம் அப்படி கிடையாதுங்க, எங்கள் குடும்பம்லாம் ரொம்ப நல்ல குடும்பங்க, நாங்கள்லாம் ஒன்றா இருக்கிறோம். இல்லை என் அன்பு சகோதரிகளே,
الله قرآن الشلجران حرمت عليكم أمهاتكم وبناتكم وأخواتكم وعماتكم وخالاتكم وبنات الأخي وبنات الأخت وأمهاتكم اللاتي أرضعنكم الله ورحمة تيلي الشلجران نبي نوري من أبيك المؤمن أنا بينكلي ونقلي نوري آري ألانغارانغ علي نيجي بلي كاتا ديركيل يبرك كمُنّا للام بلي كاتا ديركيل إن الله قرآن الشلجران سورة النور أديتا نان شونين بين كلن ده يغلب ببرجل سورة النور بدين التاود جزبيل الله إن دتي آيت ويتري كيران ونغ فيديكال كيتشند بريتو بارنجل يا رودي أمرند شابيرا ويندوم الله شولوان سادارما شابورم ما 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 تشانجنا باي لاروكان شابورم الله شولران بين إن بقول يا رك بكتيل يا رودي أمرند شابيرا ويندوم يبرغلودي أمرند شابيرا لام يبرغلودي أمرند سابيرا كورا ديند الله شولوان இவர்களுக்கு முன்னால் அலங்காரமாக இருக்கலாம் இவர்களுக்கு முன்னால் அலங்காரத்தை மறைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்வான் இவர்களோடு வெளியேறலாம் இவர்களோடு வெளியேற கூடாது என்று அல்லாஹ் சொல்வான் என்ன காரணம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம புள்ளைக்கு நாங்க தான் உணர்த்தி கொடுக்க வேண்டும் நமக்கே தெரிய மாட்டுது சாதாரண நீங்க எங்கெல்லாம் பரதா பேன்றீங்க மாஷா அல்லாஹ் இங்கெல்லாம் நீங்க ஃபுல்லா முகத்தை மூடுறீங்க அல்ஹம்துலில்லாஹ் இங்கெல்லாம் உங்க கை அளவுக்கு மறைச்சிட்டு வாரீங்க அல்ஹம்துலில்லாஹ் ஆனால் பால்காரன் சாதாரணமா நின்னு பேசுறோம் பகரமா இல்லையா ஏன் அவன் என்ன மஹரமானானா என்ன செய்யறோம் வீட்டுக்கு வேலைக்கு வரக்கூடியவன் இறணி பறிக்கக்கூடியவன் சாதாரணமா நின்று பேசிட்டிருக்கிறோம் ஹிஜாப் பேணுறது கிடையாது வீட்டை தூக்கக்கூடியவன் வீட்டு கொத்தனார் சாதாரணமாக இப்ப யார் நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பது அப்ப வெளியில் மட்டும்தான் ஹிஜாபா வெளியில் மட்டும்தான் நல்ல பண்புகளா இல்லை எங்கள் குழந்தைகளுக்கு பிரித்து காட்ட வேண்டும் இவர்கள் திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்டவர்கள் இவர்களோடு நீ பேசலாம் இவர்களோடு நீ விளையாடலாம் இவர்களுக்கு மத்தியில் நீ இருக்கலாம் இவர்கள் எல்லாம் அந்நிய ஆண்கள் இவர்களோடு நீ பேசக்கூடாது இவர்களோடு நீ விளையாடக்கூடாது இவர்களோடு நீ இணையக்கூடாது இவர்களுக்கு முன்னால் ஹிஜாபை தான் பேண வேண்டும் என்ன கற்றுக் கொடுக்கணும் நம்மிலே நமக்கும் தெரியவில்லை வீடுகளுக்கு சென்றால் சூரத்து நூர் 18வது அத்தியாயத்தையும் சூரத்துல் அஹ்சாப் 32வது அத்தியாயத்தையும் உங்கள் வீடுகளுக்கு சென்றால் நீங்கள் படித்து பாருங்கள் கண்டிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குழந்தை வளர்க்கக்கூடிய குறிப்பாக பெண் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று அல்லாஹ் பாயிண்ட் பாயிண்டாக வரிசையாக யாரோடு பேசணும் யாரோடு பழகணும் யார் வீட்டுக்கு செல்லணும் வீட்டுக்கு சென்றால் எப்படி செல்லணும் யாரோடு இணைய வேண்டும் யாரோடு சாப்பிட வேண்டும் யாரோடு தூங்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அத்தியாயத்தில் பதிவு செய்கிறார் பெண் குழந்தைகளுக்கு மகரமான ஆண் துணைகளை பற்றியும் மகரம் இல்லாத ஆண் துணைகளை பற்றியும் தாயாகிய நீங்கள் தான் உணர்த்த முடியும் நாம சொல்றது வேறு நீங்க சொல்லும் பொழுது வேறு நீங்க சொல்லக்கூடிய முறைகள் வேறாக இருக்கும் இவங்கள் எல்லாம் ஆண்கள் இவங்களுக்கு முன்னாடி நீ இப்படிதான் இருக்கணும் குரான் சொல்றது சரியா அல்லாஹ் சொல்றான் சரியா என்று பொறுமையாக எங்கள் குழந்தைகளுக்கு கவனமாக நாங்கள் எடுத்து வைக்கும் பொழுது சிறந்த குழந்தைகளாக நபித்தோழர்களை போன்று மாற முடியாவிட்டாலும் நபித்தோழிகளை போன்று மாற முடியாவிட்டாலும் அவர்களினுடைய பிம்பங்களாவதாவது அவர்களினுடைய ஜெராக்ஸாவா அவர்களினுடைய ஜெராக்ஸை போன்றாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கள் குழந்தைகளை வளர்த்து கொடுப்பான் குறிப்பாக குழந்தைகளை சிரமப்படுத்துங்கள் வறுமையை புரிய வையுங்கள் பசியை உணர்த்தி வையுங்கள் கண் கலங்கக்கூடாது கஷ்டப்படக்கூடாது என்பதாக பொருளாதாரத்தை அள்ளி இறைத்து விடாதீர்கள் இரண்டாவதாக குறிப்பாக பெண் குழந்தையாக இருந்தால் அவர்களுக்கு வெக்கத்தை அதிகமாக்கிக் கொண்டே இருங்கள் வெக்க சூழ்நிலையை அதிகமாக்கிக் கொண்டே இருங்கள் பெண் குழந்தையாக இருந்தால் அவர்களினுடைய ஆடைகளினுடைய வெக்கத்தை இன்னும் அதிகமாக்குங்கள் முழுமையான ஆடையை அணிந்து விட்டு வரும் பொழுது வாய்க்குப்ப நீங்கள் அவர்களை வரவேறுங்கள் வாய்க்குப்ப அவர்களை நீங்கள் வாழ்த்துங்கள் அவர்கள் அரைகுறையான ஆடையை அணியும் பொழுது அசிங்கமா இருக்கே உனக்கு நல்லா இல்லை போய் ஆடையை மாற்றி என்பதாக முகத்தை சுரித்துக் கொள்ளுங்கள் சின்ன குழந்தைதான் என்பதாக விட்டுவிடாதீர்கள் அதே போன்று வளர்ந்து வரக்கூடிய குழந்தையை குறிப்பாக மகரமான ஆண்யார் மகரம் இல்லாத ஆண்யார் என்பதாக அந்த குழந்தைக்கு பக்கத்தில் உட்கார வைத்து நீங்கள் பாடம் நடத்துவீர்களே ஆனால் குறிப்பாக உங்கள் குழந்தையை பக்கத்தில் வைத்துக் கொண்டு இந்த ஆபாசங்களை இந்த அசிங்கங்களை நீங்கள் பார்த்தால் அல்லாஹ் பாதுகாக்கட்டும் அதே போன்றுதான் எங்கள் குழந்தைகளை அல்லாஹ் உருவாக்குவான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தரக்கூடிய குழந்தைகளை எல்லாம் நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான் யௌம துக்கல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார் யகூலூன் யா லைதனா அத்தஅனா அல்லாஹ் وأطعنا الرسول إنا أطعنا سادتنا وكبراءنا فأضلونا السبيل ربنا آتهم ضعفين من العذاب
العذاب والعنهم لعنا كبيرا نالك مرميلي سيلا مغنغلي الله نرغتل پوٹ ورسوان نرغتل پوٹ واتوان اپوڑ اند منيدرگل كتوارگل يقولون اتائن الله واتائن الرسول نانگل الله وي پنبتت ركو ويندمي الله وين تودرائي پنبتت ركو ويندمي نانگل اوارگل پنبتتاد دينال اندكي نرغتل نانگل ويدني اڑيكرون إننا اتائنا سادتنا نانگل پنبتت يدلام ينگل نوڑي குடும்பத்தார்களை குபுரான எங்களுடைய முன்னோர்களை அல்லவா நாங்கள் பின்பற்றி விட்டோம் என் தாய் எனக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தரவில்லை என் தகப்பன் எனக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தரவில்லை எப்படி வாழ வேண்டும் என்ற முறையை என் தாயும் தகப்பனும் எங்களுக்கு கற்றுத்தராததினால் இன்றைக்கு நாங்கள் நரகத்தில் இருக்கிறோம் ரப்பனா எங்களை படைத்த ரப்பே ஆத்திஹிம் தஃபைன் மினல் அதாப் என் தாய் தந்தைக்கு நீ இரண்டு மடங்கு நரகத்தின் வேதனையை கொடுப்பாயாக என்பதாக எந்த குழந்தைகளை நாங்கள் தவறாக வளர்க்கிறோமோ அல்லாஹ் குழந்தையை அமானிதமாக தந்திருக்கிறார் இந்த அமானிதத்தை வீணடித்து விட்டால் நாளைக்கு இந்த குழந்தைகளே நம்மை நரகத்தினுடைய காவலாளிகளாய் நரகத்தின் பக்கம் இழுத்துச் செல்லக்கூடிய விலங்குகளாக மாறி விடுவார்கள் நாளைக்கு அல்லாஹ்வின் தூயர் சொன்னார்களே யாருக்கெல்லாம் மூன்று பெண் குழந்தைகள் அல்லது இரண்டு பெண் குழந்தைகள் அல்லது ஒரே பெண் குழந்தை அல்லாஹ் கொடுத்தே நல்ல ஹயாவான அடிப்படையில் ஒழுக்கத்தின் அடிப்படையில் யார் சிறந்த ஒழுக்கத்திற்கு மத்தியில் அந்த குழந்தையை வளர்ப்பார்களோ நாளைக்கு சொர்க்கம் செல்வதற்கு அந்த குழந்தையே போதுமானது என்பதாக அல்லாஹ்வின் தூயர் கூறினார்களே நாங்கள் குழந்தை வளர்க்க வேண்டும் நாளைக்கு மறுமையிலே எங்கள் கரத்தை பிடித்து சொர்க்கம் அழைத்து செல்லக்கூடிய சிறந்த குழந்தைகளை நாங்கள் வளர்க்க வேண்டும் யா அல்லாஹ் குழந்தைகளை தந்து குழந்தைகளை வளர்த்து நாளைக்கு நரகத்தின் பக்கம் இழுத்துச் செல்லக்கூடிய குழந்தை வளர்ப்பை எங்களுக்கு நீ தந்துவிடாதே என்பதாக பிரார்த்தனை செய்தவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு